வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரெபசிஷன்ஸ் ரிலேட்டட் லெசன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே நம்ம வந்து வேர்புக்கு அடுத்து என்ன ப்ரெபசிஷன் வரும்னு பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து என்னென்ன ஆட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் என்னென்ன ப்ரெபசிஷன் வரும்னு பார்ப்போம். ஏற்கனவே இந்த மாதிரி சில லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். பட் தீஸ் ஆர் சென்டென்சஸ் டேக்கன் ஃப்ரம் ரேமன் மர்ஃபி இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர். ஓகே, ஸோ அதில் இருக்கிற ஒரு யூனிட்டில் இருக்கிற சென்டென்சஸ் தான் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்தெந்த ஆட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் இந்த ப்ரெபசிஷன் வரும். சம்டைம்ஸ் த ஆங்கிரி ஆட்ஜெக்டிவ் எடுத்தோம்னா நம்ம ஆங்கிரி அபவுட் சம்திங், ஆங்கிரி வித் சம்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியும் சில ப்ரெபசிஷன்ஸ் இங்கே மாறி மாறி வரும் அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ஆட்ஜெக்டிவை பார்த்த உடனே நம்ம இங்கே வித்து தான் போடணும், இங்கே அபவுட் தான் போடணும்னு இல்லாமல் அதுக்கப்புறமா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஒரு பர்சன் வருதா இல்லை ஒரு விஷயம் வருதா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரெபசிஷனும் மாறும். ஓகே, நம்ம பார்க்கலாமா சென்டென்சஸ். Put in the correct preposition. We are excited dash going on holiday next week. Excited about. Epoyume excited about something da. We are excited about the exam results. Sometimes some people are nervous about the exam results. So nervous ku apram nam about podrom. Okay, worried about something. Happy about something. Anxious about something. So, இதெல்லாம் அபவுட் போடுறோம். We are excited about going on holiday next week. So, இந்த on holiday கூட நீங்க பார்க்கலாம். நம்ம we go on holiday னு நம்ம சொல்லுவோம் அ இல்லாம. எப்போ நம்ம அ போடுவோம்னா we go for a holiday. So, அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். Go on holidayக்கும் go for a holidayக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி. Okay. The second sentence. Thank you for all your help. You've been very kind dash me. You've been very kind to me. Enidam. Kind to somebody. Polite to someone. Rude to someone. Be rude to someone. So, இதெல்லாம் வந்து two வரும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஏதோ ஒரு sentence பார்த்துருக்குறோம். I wouldn't like to be in her position. அவளோட இடத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். I wouldn't like to be in her position. I feel sorry dash her. I feel sorry for her. Sorry க்கு அப்புறம் அபவுட் வர்ற சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா sorry about something. ஒரு விஷயத்தை sorry about the inconvenience, sorry about the delay, sorry about the trouble எல்லாம் நம்ம சொல்லலாம். Sorry for போட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணின விஷயத்தை நம்ம சொல்றோம். Sorry for coming late. Sorry for not informing you earlier. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபால் போடுவோம். இது என்னன்னா இது கம்ப்ளீட்டா வேற ஒரு அர்த்தம். சாரினா இங்க வருத்தப்படுறது அந்த மாதிரி இல்லாம யூ ஃபீல் ஆக்சுவலி சிம்பதி ஆர் பிட்டி ஃபார் சம்மன் ஹூ இஸ் இன் அ பேட் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம வி ஃபீல் சாரி ஃபார் சம்மன் சொல்லலாம். ஓகே, ஸோ அவளோட இடம் அவளோட பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷன்ல இருக்கிறா. ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹர். What have I done wrong? Why are you annoyed dash me? So annoyed na inga angry. But angry with me dhaan poduvom. Adhe madri inga annoyed with me. Na enna thappu pannane? See inge kuda nama present perfect tense la irupanga. What have I done wrong? Adhu enna ipo varaikum the effect nama feel pandrom. Ipo nama pannanadhu past pannanadho pannavadho. பட் அந்த பர்சன் நம்ம மேல அனாய்டா இருக்கிறது வந்து பிரசன்ட்ங்கிறதுனால இதை நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாக்குறோம். ஓகே, வாட் டிட் ஐ டூ ராங்னு கேட்கலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் கேட்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல போடும் போது யூ ஆர் ஜஸ்ட் கேரிங் இட் டு தி பிரசன்ட். வை டு யூ ஆல்வேஸ் கெட் சோ அனாய்ட் டேஷ் லிட்டில் திங்ஸ். இங்கேயும் அனாய்டு இருக்கு, ஆனா அந்த பிளாங்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே பிளாங்க்கு அப்புறம் மீ பர்சன், அதனால வித் போட்டோம். இங்கே லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நீ ஏன் ரொம்ப கோவப்படுற பத்தின்னு கூட சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குன்னு கூட சொல்லுவோம். ரைட், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்கு நீ ரொம்ப கோவப்படுற? வை டு யூ ஆல்வேஸ் கெட் சோ அனாய்ட் அபவுட் லிட்டில் திங்ஸ்? ஓகே, ஸோ அபவுட்னா பற்றிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து பற்றினே சொல்லணும்னு கிடையாது. ஓகே, ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இதை நம்ம ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கிலீஷ் ரீட் பண்ணணும்னு சொல்கிறோம்.
அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்ல. annoyed about something, annoyed with someone. I wasn't very impressed dash the service in the restaurant. இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க பண்ணின சர்வீஸ்ல வந்து நான் ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகல, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகல. We had to wait ages before the food arrived. சாப்பாடு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. We had to wait ages. That's just an exaggerated expression, right? நிறைய ரொம்ப ரொம்ப ஜென்மங்கள் வெயிட் பண்ண இருந்துச்சு, வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி. ஓகே, ரொம்ப நேரங்கிறது தான் நம்ம அந்த மாதிரி சொல்றோம். I wasn't very impressed with um podalam by um podalam. Impressed with something, impressed by something. So inge with slash by rendume correct da. The last sentence, he isn't very happy at college. He says he is bored dash the course he is doing. Avan onnu romba santoshama illa college la. He isn't very happy at college. அவன் பண்ணிட்டு இருக்கிற கோர்ஸ்ல வந்து அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஹி இஸ் போர்ட் வித் த கோர்ஸ், போர்ட் வித் சம்திங், சாரி ரைட் கோர்ஸ், ஹி இஸ் போர்ட் வித் த கோர்ஸ் ஹி இஸ் டூயிங். ஹி இஸ் ஃபெட் அப் வித், ஃபெட் அப் வித் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதுவும் இதே மாதிரி அர்த்தம் தான். ஃபெட் அப்க்கு அப்புறம் வித் போடுவோம். யூ ஃபெட் அப் வித் சம்திங் மீன்ஸ் யூ போர்ட் வித் சம்திங், அழுத்து போச்சுன்னு சொல்லுவோம். நம்ம பண்ணி பண்ணி அதே விஷயத்தை செஞ்சு செஞ்சு நம்மளுக்கு அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்வ்மெண்ட்டும் போயிடுச்சுன்னா வி கேன் சே சென்டென்ஸ் லைக் தட், ஐ எம் ஃபெட் அப் வித் த ஜாப், ஐ எம் திங்கிங் ஆஃப் குவிட்டிங் இட். ஓகே, ஸோ ரீட் அ லாட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ப்ரெபசிஷன்ஸ் ஆர் யூஸ் வித் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அண்ட் இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.